எல்லாருக்கும் வணக்கம். எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட லுக்காகவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அது மாதிரி தான் மொத்தமாக இந்த படமாகவே சரி. நான் பார்த்து ரசித்து ரசிகனாக இருந்த அத்தனை பேரோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். பார்த்துவேன் சார், மன்சூர்யான் சார், அப்புறம் அலம்பெருமா சார் கூட ஒர்க் பண்ண, ராதிகா மேடம் ஆகட்டும், எல்லா கூட நயன்தாரா வரைக்கும் எல்லாரு கூடயும் சரி. ஸோ மொத்தமாகவே இப்படி ஒரு படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த விக்கிக்கு நன்றி. ஏன்னா இந்த படம் நான் விக்கி கிட்டே ஃபஸ்ட்டு கதை கேட்கும்போது ராம் சாரோட ஆஃபீஸர்ஸ் தான் கேட்டேன் கதையை. விக்கி சொன்ன மாதிரி அப்படி தான் ஆரம்பிச்சது ரிலேஷன்ஷிப். அப்போ தான் கேட்டேன், கேட்டுட்டு ஒரு மாதிரி 50-50 ஓகே அப்படின்னு தான் வந்தேன். அதுக்கப்புறம் விக்கி நான் மீட் பண்ணுவோம், திரும்பி டெவலப் பண்ணுறது பற்றி வேறு சொல்லுவாப்பில், அப்படி வேறு வேறு ஹீரோஸ் அப்படி இப்படின்னு போயிட்டே இருந்தது. ஆனால் கடைசியாக வந்து மீட் பண்ணும்போது விக்கி அதை லாஸ்ட் வருஷன் சொல்லும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் படத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 100 மடங்கு வளர்ந்து தான் இன்றைக்கி படமாக நிற்கிது. அப்போது நான் கமிட் ஆகும்போது பெரிய ஆர்டிஸ்ட் யாருமே இல்லை, நயன்தாரா மட்டும் தான் கமிட் ஆகிருந்தாங்க. அப்போ தான் சொன்ன முன்னாடி அவங்க கமிட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு இவ்வளோ பெரிய படமாக வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. முதல்ல இந்த படத்தை இவ்வளோ பெரிய படமாக உருவாக்குன்னு சப்போர்ட் பண்ணேன், தனுஷ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நான் புதுப்பேட்டையில் ஒர்க் பண்ணேன், அப்படி ஒர்க் பண்ணும்போது நான் ஃப்ரெண்ட்ஸு புதுப்பேட்டையில் பசங்க இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 10-15 பேர் இருப்போம், கிரிக்கெட்லாம் விளையாடுவோம் செல்வா சார் தனுஷ் சாரோடனா. அப்போது நான் இன்றைக்கி பார்த்த அந்த மனுஷன் எப்படி இருந்தாரோ, அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு போகும்போது அவர் வீட்டில் பார்த்தபோதும் அப்படி தான் இருந்தார். ஷூட் ஆரம்பித்த போது ஒரு ஃபோன் பண்ணார், சேது எதனால எனக்கு நேரடியாக கால் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் சரி எதுவும் கம்ஃபர்டபுள் இல்லைனாலும் சரி சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் அதுக்கப்புறம் ஷூட் முடிச்சுட்டு அவருக்கு ஒரு கால் பண்ணேன், லாஸ்ட் டே ஷூட் முடிச்சுட்டு, ஷூட் முடிஞ்சு சார் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவ்வளோ கம்ஃபர்டபுள் ஒண்டர்பார் ப்ரொடக்ஷன் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் வந்து இந்த கிரேட் அனிருத் என் படத்தில் வந்து ஒர்க் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்போ ரொம்ப பிஸியாக இருந்தார். அனியோட மியூசிக்கில் இந்த படம் நாங்கள் எத்தனை பேர் சேர்ந்து செஞ்ச வேலையை அந்த ஒத்த மனுஷன் வந்து அது அப்படியே 50% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அவரோட மியூசிக்கில் அவ்வளோ பெரிய சப்போர்ட்டு. அவருடைய பாடல் வந்து ஒரு 2-3 கோடி ரூபாய்க்கு உண்டான ப்ரொமோஷனை அந்த பாடல்கள் மட்டுமே பண்ணிடுச்சு. படத்துக்கு அவ்வளோ பெரிய ரீச்னா அது அவருடைய பாடல்கள் மட்டும்தான். ஸோ தேங்க்ஸ் அனி, தேங்க்ஸ் தான், தேங்க்ஸ் ஸோ மச். அப்புறம் பாலாஜி பற்றி நான் ரேடியோலாம் கேட்டிருக்கேன். அவரோட இன்டர்வியூ போகும்போது இருந்தாலும் செம்மையாக காண்டாயத்துவேன் எப்படின்னாலும் நானும் உஷாராக போனோம் அப்படின்னு நினச்சி தான் போனேன். ஆனால் தெரில, பாலாஜிக்கு நான் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் எனக்கும் பாலாஜி ரொம்ப பிடிச்சிச்சு. ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் படங்களை பற்றி பேசியிருக்கோம். இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் மேலே மொட்டை மாடலில் ரெண்டு பேரும் ரெண்டு நேரம் பேசியிருக்கோம், அந்த படங்களை பற்றி பேசியிருக்கோம் தென்றலாவே. இந்த படம் ஒர்க் பண்ணும்போது ரெண்டு பேரும், ஏன்னா விக்கி எப்பவுமே ஸ்ட்ராங்காக நம்புவோம், பாலாஜியோட ஸ்பான்டேனியஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், மச்சா அவனால் முடியல, நீ அப்படியே போர்வெல்லாம் அப்படியே போட்டு நடுற அப்படிமா. ஸோ டயலாக்ஸ் கூட அவ்வளோவா இருக்காது. நான் பாலாஜியோட ஸ்பான்டினிட்டி வந்து ஐடியா மட்டும் விக்கி சொல்லுவேன், இந்த மாதிரி போட்டுக்கணும், தேவையானதை கரெக்ட் மட்டும் பண்ணி பார்ப்பில. ஸோ அந்த ஐடியா அது பாலாஜியோட ஸ்பான்டினிட்டி அதெல்லாம் சேர்ந்து அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி தான் பார்த்திங்க சாரோட ஒர்க் பண்ணணும் சரி, அவரோட அவர் அந்த இடத்துல அவர் டெவலப் பண்ணுறதுலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் மன்சூர்யா சொல்ற ரியாக்ஷன்ஸ் கடைசியில் வரும்போது என்னென்னமோ பண்ணுறாரு அவர் வாட்டுக்கா, அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து ஒரு டைனோசர்ஸ் உள்ளே நடந்து வர மாதிரியே இருந்தது. அந்த கடைசி சீன்லாம் வந்து எனக்கு அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. இல்லை அந்த பாடி லாங்குவேஜ் உள்ள வச்சா சார், அது செம்மையாக பண்ணிங்க சார், அந்த தலையெல்லாம் உள்ளே விட்டு வந்தது செம்மையாக இருந்தது, நீங்கள் பாருங்கள். அண்ட் இந்த படமாக பாலாஜி அவர் சத்துக்கு சொல்லிட்டு போனார், 120 ருபீஸ் கொடுத்து பார்த்தோம். பட் இந்த படமாக இந்த ஸ்கிரிப்டாக நான் பார்த்த வரைக்கும் இது வியந்தது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு காமெடி சீன் இருக்குது அப்படின்னா சத்தியமாக செம்மையாக சிரிப்போகிறோம், அதுக்கு அடுத்த செகண்டே எந்த கேப்பையும் விடாமல் ஒரு பெரிய எமோஷன் இருக்கும், அந்த எமோஷன் உங்களை டச் பண்ணும், அந்த எமோஷன் வந்து மீள்றதுக்கு முன்னாடி இன்னொரு காமெடி வரும். இது எப்படி விக்கி ஹேண்டில் பண்ணால் தெரியல எனக்கு. ஏன்னா படம் நடிக்கும் போது எனக்கு இதில் இந்த ஸ்கிரிப்டோட மேஜிக் என்னென்னு தெரியல. ஆனால் அத்தனை கேரக்டர்ஸையும் இவ்வளோ ஒரு கேரக்டர்ஸும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, அது எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து ஒரு ஸ்கிரிப்டில் உட்கார வச்சு அதை ரசிக்க வைக்க முடியுங்கிறது விக்கியோட மிகப்பெரிய மேஜிக். இந்த படத்துக்கு அப்புறம் விக்கி வந்து மிகப்பெரிய இடத்துக்கு போவார் நான் நம்புகிறேன். ஏன்னா ஹீஸ் வெரி டேலண்டட். அவர் மியூசிக் சென்ஸாக இருக்கட்டும், இல்லை அவர் டயலாக் எழுதுறதாகட்டும், இல்லை ஸ்கிரிப்ட் யோசிக்கிற விதமாக இருக்கட்டும், ஒரு ஸ்கிரிப்ட்டு ஒர்க் பண்ணுறதுமே டெவலப் பண்ணிட்டு போவாப்பில். சரி ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேலே எதுவும் பண்ண மாட்டாப்பில் அப்படின்னு நினச்சா அதை உட்காந்து சீனை முன்ன பின்ன மாற்றி போட்டு வேறு பண்ணி பார்த்து அது ஒரு அழகான ஒரு பொம்மையை உருவாக்குற வரைக்கும் அவ்வளோ போராடுற ஒரு மனுஷன் விக்கி. ஸோ விக்கி இதுக்கப்புறம் மிகப்பெரிய இடத்துக்கு போகணும், போவார் நம்புகிறேன். அப்புறம் என்னோடய ஹீரோயின் நயன்தாரா, அவளை பற்றி சொல்லலாம், ஷி இஸ் வெரி டெடிக்கேட்டட். அவங்கக்கிட்டேருந்து இந்த படத்தில் நான் ஒன்று கற்றுக்கிட்டு எடுத்துகிட்டு போனதுன்னா, நான் சாதாரணமாக ஒரு 20 நிமிஷம் பிரேக்கு, ஒரு 15 நிமிஷம் பிரேக் அப்படின்னா நான் போய் கேரனில் போய் உட்காந்துக்கிறது, இல்லை தூங்குறது, ரெஸ்ட் எடுக்கிறது, அப்படி ஏதாவது ஒன்று பண்ணுவேன். ஆனால் அவங்க வந்து 1 மணி நேரம் பிரேக்னாலும் சரி 2 மணி நேரம் சரி அவங்க அங்கே தான் இருப்பாங்க.
லஞ்ச் பிரேக் விட்டா இல்லை பேக்கப் சொன்னால் தான் அங்கேருந்து போங்களே வெளியே, மற்றபடி எதுக்காகவும் போய் கேரளில் உட்காரவே மாட்டாங்க. அங்கே நைட் ஷூட் போனாலும் சரி ஒரு ரெண்டு மணி நேரம் பிரேக்கில் அவ்வளோ போய் ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு வராங்கலாம் பண்ணவே மாட்டாங்க, அவ்வளோ டெடிக்கேட்டட். அதே போல் எனக்கு முன்னாடி அவங்க ரொம்ப சீனியர், அந்த ஆட்டிடியூட் அவங்ககிட்ட ஒரு நாள் கூட நான் பார்த்துருந்தேன். ஃபஸ்ட் டே ஷூட் போகிற வரைக்குமே எனக்கு ரொம்ப பயம் இருந்தது, ஏன்னா ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு அவங்க ஏதாவது வகையில் ஆட்டிடியூட் காமிச்சிட்டாங்கன்னா அவங்களை பார்த்து நான் ரியாக்ட் பண்ணுவோம், அது எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எண்ணங்கள் எனக்குள்ளே இருந்தது. அது அவங்க வந்து ஒரு 10 செகண்டில் அடிச்சு ஒடிச்சு காலி பண்ணிட்டாங்க, அவ்வளோ கூல் அவ்வளோ கேஷுவல், எல்லோரும் அவ்வளோ சமமாக ட்ரீட் பண்ணாங்க. இட்ஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவராலாக. நானும் ஒருடியான் வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்குற படம், ஆடியன்ஸ் எவ்வளோ எதிர்பார்க்குறாங்களோ அதை விட 100 மடங்கு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க படம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் கமிங், தேங்க்ஸ் சார்.